திரு ஜெயகாந்தன் அவர்களின் ஜய ஜய சங்கரா நாவல் பகுதி 2. நேக்கு இந்த ஆச்சாரத்துல எல்லாம் இருந்த நம்பிக்கை போயிடுது. எனக்கு போனா போருமா, அவளுக்கு இருக்கே. அதனால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயர் சாஸ்திரிங்கிற பட்டத்தை எல்லாம் விட்டுட்டாலோ, ஊர்ல இருக்கிறவா இப்பவும் என்ன ஐயரேன்னு தான் கூப்பிடுறா. நேத்திக்கு ராத்திரி கூட என்னை என்னமோ தீண்டத்தகாதவன் மாதிரி ஒதுக்கி வச்சு ஒரு சீப்பு பழமும் ஒரு செம்பில் பாலும் கொண்டு வந்து கொடுத்தா. மூங்கில்குடி பரச்சேரியில் நாங்கள் ஒரு ஆசிரமம் நடத்த போகிறோம். ஹரிஜன குழந்தைகளையெல்லாம் சேர்த்து அவளுக்கு சம்ஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் எல்லா கல்வியும் கற்றுத்தரப்போகிறோம். கமிட்டியில் என்னை தலைவராக போட்டிருக்கா என்று ரொம்ப பெருமையாக சொல்லி கொண்டார் சதாசிவ ஐயர். மின்சாரத்தின் அதிர்ச்சியை கூட அறியாத அந்த கிராமத்து சனாதனியாகிய மகாலிங்க ஐயருக்கு தம்பியின் போக்கால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் நெற்றியெல்லாம் வியர்த்து உடல் நடுங்கி கொண்டிருந்தது. அவனோடு தர்க்கம் செய்து இந்த விஷயத்தில் தான் ஜெயிக்க முடியாது, தான் என்ன இந்த ஊரே ஜெயிக்க முடியாதோ என்று எண்ணிய போது, இந்த விபரீதத்திலிருந்து எப்படி மீளப்போகிறோம் என்று மலைப்பாய் இருந்தது. இப்பொழுதே ஊரில் அபவாதம் கிளம்பிவிட்டது. நாளைக்கு சனாதன தர்மத்தில் நம்பிக்கை கொண்ட 4 பிராமணர்கள் ஒன்று கூடி இது பற்றி விசாரிக்க நேர்ந்தால் தானும் தலை குனிந்து நிற்க நேரும். அதற்கும் மேல் இந்த சதாசிவத்தை ஏதாவது ஜாதி கட்டுமானம் என்று தள்ளி வைத்துவிட்டால் கல்யாண வயதில் ஒரு பெண் குழந்தை வேறு இருக்கிறதே என்று கலங்கினார். ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தவாறே அவர் தம்மை அறியாமல் இவ்விதம் கூவினார். என்ன விநாசகாலமோ நோக்கி இந்த விபரீத புத்தி! இதனால் நமது ஜாதிக்கே பெரிய தோஷம் ஏற்பட போகிறது. இந்த ஊரே அழியப் போகிறது. இதோ பார் சதாசிவம், என் உயிர் உள்ளவரை நீ சொல்லுகிற இந்த அனாச்சார காரியமெல்லாம் இங்கே நடக்காது. கோயில் வாசலில் நான் குறுக்காய் படுப்பேன். உன் மூங்கில் குடி நந்தனார்களும் பானகழ்வார்களும் என் தேகத்தின் மீது ஏறி நடந்து போகட்டும். உனக்கும் உன் காந்திக்கும் அப்போது திருப்தியா இருக்குமோன்னோ என்று படபடவென்று கண்களில் கண்ணீர் வழிய பேசி தீர்த்தார் மகாலிங்கையர். அவர் கண்களில் ஜலம் பெருகுவதை கண்ட அம்மாவுக்கு துயரம் தாங்க முடியவில்லை. பூஜையறைக்கு போய், ஈஸ்வரா இதெல்லாம் உன் விளையாட்டா என்று முறையிட்டு அவளும் அழுதாள். வேதவல்லி நோயின் உக்கிரத்தாலும் மன உளைச்சலாலும் என்ன நடக்கிறது என்று ஸ்மரணை இல்லாமல் மயங்கி கிடந்தாள். குழந்தை தேவி, அதற்கென்ன ஆனந்தம்தான். அக்ரஹாரத்து தெரு மண்ணை பாவாடை நிறைய வழிய வழிய அள்ளி கொண்டு வந்து திண்ணையில் கொட்டி கொண்டிருந்தது. சங்கரன் எல்லாவற்றுக்கும் சாட்சியாய் நின்று கொண்டிருந்தான். சதாசிவ ஐயருக்கு இந்த அற்ப விஷயங்கள் எதுவும் மனதை தைக்கவில்லை. மார்பின் மீது கட்டிய கைகளுடன் சேரியில் ஆரம்பிக்கவிருக்கும் ஆசிரமத்து பணிகள் குறித்து தீவிரமாய் யோசித்து கொண்டிருந்தார். ஒரு செயல் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு வருமேயானால் அது ஒரு சடங்காகி போகிறது. ஒரு செயலிலிருந்து இன்னொரு செயல் உருவாக தகுந்த செயல் திறம் உடைய ஓர் ஆற்றலே ஓர் இயக்கமாக பரிணமிக்கிறது. சதாசிவம் காந்தியின் வழிகாட்டலில் ஈடுபாடு கொண்ட ஒரு செயல் சடங்கன்று. சதாசிவம் காந்திக்குள்ளாய் அணிந்ததும் சுடலைக்கரைக்கு போகும்போது மட்டும் கடக்கின்ற அந்த மூங்கில் பாலத்தின் மீது ஏதோ புனித யாத்திரை போவது போல் சில வேளாளத்தெரு பையன்களையும் கூட்டிக் கொண்டு சூரியோதயத்திற்கு போய் சூரியன் அஸ்தமிக்கிற வரை அவர் சேரியில் அந்த மக்களுடன் உழல்வதும் ஓர் அர்த்தமுள்ள இயக்கத்தின் ஆற்றல் வலிமையாகும். அப்போதும் கூட சேரியிலிருந்து திரும்பி வருகிற பொழுது ஆற்றில் ஸ்நானம் செய்து அந்தி ஜபங்களையெல்லாம் குறைவில்லாமல் செய்வார் சதாசிவம். ஏதோ ஒரு கடமைக்காக இந்த வீட்டில் உள்ளவர்களின் திருப்திக்காக இரவு ஒருவேளை போஜனத்துக்கு மட்டும் அவர் அக்ரஹாரத்துக்குள் பிரவேசம் செய்து கொண்டிருந்தார். அந்த மூங்கில் குடியிலேயே அந்த ஆசிரமத்திலேயே போய் அமர்ந்து விட வேண்டும் என்ற ஆசை அவருள் ஒரு லட்சியம் போல் குடிகுண்டு வளர்கிறது. அதற்குரிய வேளை வரவேண்டாமா என்று காத்திருந்தார் சதாசிவம். சங்கரபுரத்தின் சனாதன தர்மத்துக்கே சாட்சியாய் விளங்கிய மகாலிங்க ஐயரின் தம்பி ஒருநாள் தலையில் காந்திக்குள்ளாயும் மார்பில் மாட்டுத்தோலால் வார்போடப்பட்ட தமுக்கையும் மாட்டிக்கொண்டு திடும் திடும் என ஒரு நாகரீகத்தின் இதயத்திலேயே அடிப்பது மாதிரி ஓசை எழுப்பி கொண்டு வந்தார். ஊர் சிறுவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்க கோயில் மைதானத்தில் கூடியிருந்தனர். வருகிற மகா சிவராத்திரி அன்று காலை 9 மணிக்கு மூங்கில் குடியைச் சேர்ந்த ஹரிஜன மகாஜனங்கள் சங்கரலிங்கேஸ்வரர் கோயிலில் ஆலய பிரவேசம் செய்கிறார்கள். எமது தேசத்தையும் ஹிந்து மதத்தையும் சார்ந்த பீடை ஒழிந்தது. அவர்களை வாழ்த்தி வரவேற்க ஹிந்து தேசாபிமானிகளெல்லாம் திரள வேண்டும். டும் 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 என்று அவர் தமுக்கடித்து கொண்டிருந்த பொழுது
மகாலிங்க ஐயர் ஏதோ தன் தம்பி இறந்து விட்டது போல் தலையில் முக்காடிட்டு கூடத்து ஊஞ்சல் பலகையில் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தார். மகாலிங்க ஐயர் வெளியிலே தலை காட்டவே இல்லை. அடிக்கடி வேத பாடசாலைக்கு விடுமுறை. கோயிலின் அடையா நெடுங்கதவும் அடைத்து பூட்டப்பட்டிருந்தது. சித்தப்பா மைதானத்தில் நின்று கொட்டி முழக்கிய தமுக்கின் சத்தம் அடிவயிற்றில் இன்னும் ஒலிக்கிறது. சங்கரனை தவிர அக்ரஹாரத்து பையன்களெல்லாம் கோயில் திடலில் குழுமி இருக்கின்றனர். அப்பா அழுது சங்கரன் பார்த்ததே இல்லை. எல்லாவற்றையும் மௌனமாக இருந்து பயின்று அறிந்த ஞானத்தினால் அவனுக்கு அப்பாவின் வருத்தம் புரிந்தும் அதில் பங்கேற்க முடியாமல் இருந்தது. எனினும் அப்பாவின் கண்ணீர் அவன் மனத்தையும் கொஞ்சம் கரைத்தது. ஆனாலும் அழுகை வரவில்லை. இந்த தேசத்துக்கும் இந்த ஆரிய ஜாதிக்கும் இந்து சமூகத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற விபத்துக்களெல்லாம் எங்கோ ஒரு தூய பிராமணன் அழுது கண்ணீர் சிந்துவதா பரிகாரமாகிவிடப் போகிறது? நாள்தோறும் சித்தப்பா முழக்கும் தமுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே. சங்கரன் வாசற்பக்கம் வந்து திண்ணையில் நின்று தெருக்கோடியில் கோயிலுக்கு முன்னால் திருவிழா மாதிரி ஜனக்கும்பல் சூழ்ந்திருப்பதை பார்த்தான். சதாசிவாயர் மார்பில் தொங்குகிற தமுக்குடன் ஒரு மேஜையின் மீது ஏறி நின்று கொண்டு உரத்த குரலில் பிரசங்கம் வேறு செய்து கொண்டிருந்தார். அந்த நியாயங்களெல்லாம் சங்கரனுக்கு புரியாமல் இல்லை. எனினும் தலையில் வானமே இடிந்து விழுந்தது மாதிரி அதிர்ந்து உட்கார்ந்திருக்கிறாரே அப்பா. அவரது உணர்ச்சிகள் மட்டும் அர்த்தமற்றவையா என்ன? நந்தனாரையும் பாணாழ்வாரையும் ஏற்றுக்கொள்கிற வணங்குகிற அந்த கதையை இந்த சித்தப்பா சொல்கிற போது கண்களில் ஜலம் வழிய உணர்ச்சிமயமாகி மெய்சிலிர்த்து போகிற இந்த சனாதன அப்பாவுக்கு உறுத்துகிற அந்த உண்மை ஏன் இந்த சித்தப்பாவுக்கு புரியாமல் போயிற்று? அப்பாதான் கேட்டாரே, நந்தனாரையும் பாணாழ்வாரையும் போல எங்க மூங்கில் குடி சேரியில் உள்ளவர் யாரும் தெய்வ தரிசனம் வேணும்னு துடிச்சென்று நிக்கல. அது மாதிரி எங்கேயானும் இருந்தா அங்கே நடத்தட்டும் இந்த ஆலய பிரவேசம்னு. சித்தப்பா அதுக்கு சிரிச்சார். அதற்குத்தான் இதோ கோயில் மைதானத்தில் நின்று கூட்டம் கூட்டி பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர். இவர்கள் என்ன நந்தனார்களா பாணாழ்வார்களா என்று கேட்கப்படுகிறது. இப்படி கேட்கும் பெரியோர்களுக்கு எளியோனாகிய என்னால் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் வணங்கும் தெய்வமாகிய எங்கள் காந்தி இதற்கு பதில் சொல்கிறார். எந்த சகோதரர்களை நீங்கள் பறையர் என்றும் பதிதர்கள் என்றும் சண்டாளர்கள் என்றும் சபிக்கிறீர்களோ அவர்களைத்தான் நான் வணங்கும் தெய்வம் என்று சொல்லுகிறார் அவர். மேலும் சொல்லுகிறார், சங்கரன் அவற்றையெல்லாம் அந்த ஹரிஜன் பத்திரிகையில் ஏற்கனவே படித்திருக்கிறான். அப்பாவுக்கு பதில் சொல்லுவதா முக்கியம். பரம்பரை பரம்பரையாய் கட்டி பாதுகாத்து வந்த ஒரு நம்பிக்கை, ஒரு சீலம், இவ்விதம் தான் அடித்த மூப்பாய் சிதறிப்போக விடலாமா? இதற்கென்ன பரிகாரம் தேட முடியும் என்று சிந்தித்தவனாய் தெருவில் இறங்கி ஆற்றங்கரை பக்கமாய் நடந்தான் சங்கரன். சிவராத்திரிக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு அறிவித்த நிகழ்ச்சி அன்று நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதன் பிறகு சித்தப்பா ஜாதி பிரஷ்டம் செய்யப்படுவார். அவருக்கென்ன, முக்கால் வாழ்க்கை சேரியில்தான். அவர் லட்சியம் அவரை பொறுத்தவரை முழுமையாகிவிடும். லட்சியம் என்பதே அவ்வளவுதானா? சங்கரன் குனிந்த தலையோடு மூங்கில் பாலம் வரை நடந்து வந்துவிட்டான். சில்லென்று காற்று வீசியது. மேல் துண்டை உதறி போர்த்தி கொண்டு தலை நிமிர்ந்தபோது எதிரே ஆற்றுக்கு அப்பால் மூங்கில் குடி சேரியில் ஓர் உயர்ந்த கம்பத்தில் காந்தி கொடி பறந்து கொண்டிருந்தது. அதுதான் சித்தப்பா நடத்தும் பள்ளிக்கூடமோ ஆசிரமமோ எதிர்காலத்தில் அவர் இல்லமோ என்று ஒரு பெருமூச்சுடன் அவன் யோசித்தான். மூங்கில் பாலத்தின் மீது ஒன்றன்பின் ஒன்றாய் வரிசையாய் ஆடுகள் நடந்து கரை கடந்து அந்த பக்கம் போய்க் கொண்டிருந்தன. ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பின்னால் அவன் வந்தான். அவனை பார்க்கிற பொழுதெல்லாம் சங்கரனுக்கு திருக்குறள் நினைவுக்கு வரும். அதற்கு காரணம் அவன் பெயர் ஆதி. சங்கரன் மனத்தில் பகவான் முதற்றே உலகு என்று அவன் பெயரை தொடர்ந்து வருகிற குறளின் அடி ஸ்தோத்திரம் போல் பிறக்கும். சங்கரன் ஆற்றில் இறங்கி சந்தியாவந்தனம் செய்து முடித்தான். கரை நெடுக ஓடி ஒரு கோடியிலிருந்து இடையில் சிதறி மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை ஒன்று திரட்டி மறுகோடிக்கு ஓட்டிக் கொண்டிருந்தான் ஆதி. ஆதியும் சங்கரனும் ஆத்மார்த்தமான நண்பர்கள். அந்த நட்பு சங்கராபரண நதியின் இந்த கரையில் இருக்கும் அக்ரஹாரத்துக்கும் அந்த கரையில் இருக்கும் மூங்கில் குடிக்கும் ஏற்படும் என்றால் எவர் நம்புவர்? இடையில் இவ்வளவு அகலமாய் இரண்டு கரைகளையும் பிரித்து ஓடுகிறதே நதி. ஊரை பிரிக்கிற நதிதான் கரைகளை ஏற்படுத்தி எல்லா வரம்புகளையும் கட்டி பாதுகாக்கிறது. சங்கரனுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே சந்நியாசத்தின் மீது காதல் பிறந்திருந்தது. உண்மையான துறவிக்கு ஏற்ற பருவம் குழந்தை பருவமே.
அவன் தாய் அவனுக்கு அமுதூட்டும் பருவத்திலேயே உரைத்த கதைகள் அதற்கான உரத்தை அவன் ஆத்மாவுக்கு ஊட்டி போஷித்து வந்திருக்கின்றன. அவன் தந்தை மகாலிங்க ஐயர் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் அவனுக்கு வித்தைதான் போதித்தார். கேள்வி கேட்கும் மாணாக்கர்களை அவர் மூன்றாம் தர மாணாக்கர்களாக வகை பிரித்து வைத்தார். அநேகமாய் அவருக்கு கிடைத்த எல்லா மாணாக்கர்களும் அந்த தரத்தினர்தாம். சங்கரன் அவரிடம் கேள்வி கேட்டதே இல்லை. ஆரம்பத்தில் சில காலம் அவனது அறிவை சோதிக்க அவர்தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு சிறந்த மாணாக்கனை வினா விடைகள் மூலம் சோதித்து கொண்டிருப்பது ஒரு சிறந்த ஆசிரியருக்கு அழகல்ல என்பதை சங்கரனுக்கு பாடம் சொல்லித்தந்து தானே பயின்றார். பயிற்சியின் போது தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை மறவாமல் குறித்து கொண்டு வந்து தாயிடமே கேட்டறிவான் சங்கரன். அம்மா, ஞானத்தில் கடல், பொறுமையில் மலை, ஓர் ஐயம் என்று ஏற்பட்டுவிட்டால் அது நீங்குகிற வரை ஓராயிரம் கதைகளின் மூலம் பல நாட்கள் அதை நினைவுபடுத்தி பேசுவாள் அம்மா. ஐயம் தீர்கிற வரை விடமாட்டாள். சங்கரனை இடுப்பில் வைத்து கொண்டு கிண்ணத்தில் சாதம் பிசைந்து அவனுக்கு ஊட்டுகிற நாள் தொட்டு ஒவ்வொரு கவளத்திற்கும் ஒரு பாட்டு பாடி ஒரு வேடிக்கை காட்டி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் அவனுக்கு அவள் பரிச்சயம் செய்து வைத்து கொண்டிருந்தாள். இதோ காக்கா என்று ஆரம்பித்தாள். ஆனால் அது எப்படி ஊரை சுத்தம் செய்கிறது என்பதிலிருந்து சனீஸ்வரனின் வாகனம் என்பது வரை, அது மட்டுமா, அந்த காகாசுரன் ராமபாணத்தில் ஒரு கண் இழந்த கதை உட்பட அம்மா மாதிரி அவனுக்கு யார் கதையும் கருத்தும் அதே போதில் வாழ்வின் பொருளும் புரிய சொல்லியிருக்கிறார்கள்? இப்போதும் கூட அம்மா அவனுக்கு சாதம் பரிமாறுகிற பொழுதுதான் அவன் தனது சந்தேகங்களை கேட்பான். அவள் அவனுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ஊரின் எல்லை கூட தாண்டி அறியாத இந்த அம்மா எப்படி உலகெல்லாம் அளந்து வைத்திருக்கிறாள் என்று சங்கரன் வியந்து போவான். அம்மா, மனுஷா, மிருகங்கள், பறவைகள் எல்லாமே செத்து போயிட்டே இருக்கே, அது ஏன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று பால் சாதத்தை பிசைந்து கொண்டே கேட்டான் சங்கரன். அம்மா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றினாள். நன்னா யோசிச்சு பார், மனுஷா, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் செத்துன்றிருக்கிறது மட்டுமா தெரியறது, புதுசு புதுசா பிறந்துண்டும் இருக்கே. அது சரி அம்மா, பிறந்ததெல்லாம் செத்துண்டே இருக்கே. சாப்பிடாமல் அவன் சாதத்தை பிசைந்து கொண்டே இருந்தான். அம்மா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றினாள். உயிர்கள் மறுபடியும் மறுபடியும் பிறந்துண்டே, மறுபடியும் மறுபடியும் செத்துண்டே. சங்கரன் மனத்தில் புனரபி ஜனனம், புனரபி மரணம் என்று அப்பா சொல்லிக் கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது. இப்போது அதற்கு அர்த்தம் நன்றாக தெரிந்தது. எனினும் அவன் கேட்டது இது குறித்து அல்ல. அவன் தலை நிமிர்ந்து அம்மாவை விழி உயர்த்தி பார்த்தான். அம்மா, மறுபடியும் நீ என்னையே பெறுவாயா? நான் உன்னையே தாயாக அடைவேனா? அல்லாமல் நான் என்ன ஆகிறேன், நீ என்ன ஆகிறாய் என்பது குறித்தான் நமக்கு கவலை? நமது இந்த உறவுகள் என்னவாகின்றன? இது மாயையா என்று மனதில் தோன்றிய எண்ணங்களினால் அவன் கண்களில் நீர் சுரந்து கலங்கிற்று. கல்வியும் ஞானமும் கடந்த ஒரு பாசம் அவன் உள்ளே தவித்தது. அம்மா, நேக்கும் பயமாயிருக்கு என்று அந்த பருவத்துக்குரிய குழந்தைமையோடு அவன் சொல்லுகையில் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் உதிர்ந்தது. அம்மா பதறிப்போனாள். பால் செம்பை தரையில் வைத்து பக்கத்தில் அமர்ந்து அவனை தழுவி கொண்டாள். அன்றைக்குத்தான் இரவில் நிலா வெளிச்சத்தில் அவள் அவனுக்கு மார்க்கண்டேயன் கதை சொன்னாள். தெய்வ பக்தியால் மரணத்தை வென்றுவிடலாம், ஜீவன் முக்தராகி சிரஞ்சீவியாய் வாழலாம், ஈசனை இருக பற்றி கொள்வாரை யமன் நெருங்குவதற்கு அஞ்சுவான் என்றெல்லாம் அம்மா சொன்ன கதை அவன் நெஞ்சத்தில் ஆழ பதிந்தது. அந்த நதிக்கரையில் அரச மரத்தடியில் நாகலிங்க மலர்களின் நடுவே அமர்ந்து அந்த நதியே போல் பெருகும் ஆன்மீக பிரவாகத்தில் அமிழ்ந்து நாளெல்லாம் போக்குவான் சங்கரன். தூரத்தில் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும், சில சமயங்களில் மயானம் புகையும், தொலைவில் உள்ள சேரியின் பறை மேளம் எப்போதும் முழங்கும். இந்த பக்கம் சிவன் கோயிலில் சந்தியாகால பூஜைக்கு மணி முழங்குகிறது. எங்கெங்கோ சிதறி மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளையெல்லாம் ஒன்று திரட்டி மூங்கில் பாலத்தின் மீது விரட்டி கொண்டிருக்கிறான் ஆதி. அரசமரத்துக்கு பின்னால் தனித்து விடப்பட்ட ஆட்டுக்குட்டி சங்கரன் பின்னால் வந்து பரிதாபமாக அலறுகிறது. சங்கரனுக்கு அந்த அழகான ஆட்டுக்குட்டியை தொட்டு பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. தொட மனமிருந்தும் கை வரவில்லை. பயமா, கூச்சம். ஆதி ஆட்டுக்குட்டியின் குரல் கேட்டு அரச மரத்தடியை நோக்கி ஓடி வருகிறான். சங்கரனை பார்த்து நட்போடு புன்னகை செய்து அவன் பக்கத்தில் இருந்த ஆட்டுக்குட்டியை குழந்தை மாதிரி வாரி மார்போடு அணைத்து கொண்டு கொஞ்சுகிறான். தாய் ஆடு மூங்கில் பாலத்தின் மீது நின்று கொண்டு குரல் கொடுக்கிறது. இறுதியில் மரணத்திற்கு பலியாகும் மனிதர்களின் பாசமும்
இந்த மனிதர்களுக்கு பலியாகும் இந்த ஆடுகளின் பாசமும் சங்கரன் மனத்தில் ஓர் விரக்தியை ஏற்படுத்தின. மூங்கில் பாலம் வரை சென்று ஆட்டுக்குட்டியை அதன் தாய் அருகே கொண்டு விட்டான் ஆதி. தாயும் சேயும் குதித்து மந்தை மறுகரையை அடைந்தது. ஆடு மேய்க்கும் பொறுப்பு ஆதியை இத்தோடு விட்டது போல் அவன் தலைப்பாகையை அவிழ்த்து உதறிக்கொண்டு தண்ணீரில் இறங்கினான். சங்கரன் ஆசமனம் செய்வதற்கொப்ப அவனும் கை கால் முகம் அலம்பி இரண்டு கை தண்ணீரை அள்ளி குடித்து கரையேறினான். ஆடுகள் தூரத்தில் பறைச்சேரியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன. ஆடுகளின் சொந்தக்காரனான ஆதியின் மாமன் அவற்றை கிடையில் அடைப்பான். ஆதி சங்கரன் இருக்குமிடம் வந்து ஒரு மரியாதையான தூரத்தில் துரட்டி கம்பை ஊன்றி அதன் மீது சாய்ந்தவாறே கை கட்டி பவ்யமாக நிற்பான். சங்கரன் அவனுக்கு தான் கற்ற கதைகளையெல்லாம் விவரித்து சொல்லுவான். சில சமயங்களில் நேரம் அதிகமாகிவிடும். அப்போது துரட்டி கொம்பை தோள் மீது சாய்த்து அதே இடத்தில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பான் ஆதி. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாதவாறு இருள் திரையிடும். அப்போதும் கூட அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். விடைபெற்று கொள்ளும்போது இருட்டிலிருந்து ஆதியின் குரல் ஒலிக்கும். கும்பிடுறேன் சாமி என்று இருளில் அவன் எழுந்து நிற்கும்போது சங்கரன் மானசீகமாய் அவன் கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பான். தெய்வம் என்றால் அது இந்த ஆதியின் உருவமாகவே கையில் ஒரு துரட்டி கம்புடன் சங்கரனின் உள்ளே தரிசனம் தருகிறது. அவன் கால்களில் விழ முடிந்ததே தவிர கை நீட்டி அவனை தீண்ட முடிந்ததில்லை சங்கரனுக்கு. அது குறித்து அவன் உள்ளூர மிகவும் வெட்கப்பட்டான், கூசினான். அந்த அக்ரஹாரத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த உணர்ச்சி போதுதான். ஆனால் இது குறித்து ஏற்பட்ட வெட்கமும் கூச்சமும் சங்கரனுக்கு ஏற்பட்ட அளவுக்கு அவன் சித்தப்பாவுக்கு கூட ஏற்பட்டிருக்க முடியாது. இந்த ஒதுக்கமும் இது குறித்து கொண்ட கூச்சமும் எவ்வளவு அர்த்தமற்றது என்பதை அனுபவம் சங்கரனுக்கு உணர்த்தி இருந்தது. ஓ, அந்த அனுபவம்! ஆதி அந்த சேரியில் ஓர் அதிசயப் பிறவி. அனாதை சேரியில் அடிக்கடி வந்து போகும் ஏதோ ஒரு கொள்ளை நோய்க்கு அவன் பெற்றோரை பலி கொடுத்திருந்தான். அவன் மாமன் ஆடுகளை வளர்த்தது போல் அவனையும் வளர்த்தான். அதனாலேயே அந்த ஆடு மாடுகளோடு அவன் சகோதர பாசம் கொண்டான். அவன் மாமிச போஜனமே செய்ததில்லை என்று அறிந்தபோதுதான் சங்கரன் அவன் மீது முதலில் பக்தி செலுத்த ஆரம்பித்தான். சதாசிவ ஐயர் சேரியில் ஆரம்பித்து நடத்துகிற காந்தி பள்ளிக்கூடத்தில் இந்த ஆதி ஒரு முதல்தர மாணாக்கன். இவன் பள்ளிக்கூடம் போவதை இவனது மாமன் முதலில் அனுமதிக்கவே இல்லை. ஒருநாள் சதாசிவ ஐயரே ஆதியின் மாமன் மாரியை பார்த்து அவன் மனம் இழகும்படி வேண்டினார். பின்னர் காலையில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு மாலை நேரத்தில் மந்தையை கொண்டு வந்து விடுவதுடன் மற்ற நேரங்களில் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போகலாம் என்று தீர்மானமாயிற்று. முன்பெல்லாம் எந்த நேரத்தில் ஆற்றங்கரைக்கு வந்தாலும் சாமி என்று கும்பிட்டவாறு ஓடிவரும் அவனை எதிர்நோக்கி இப்போதெல்லாம் அவனுக்காக சங்கரன் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆதி சங்கரனுக்காக மரத்தில் ஏறி நாவற்பழம் உலுக்குவான். கோடை காலத்தில் பனங்காய் பறித்து கொண்டு வந்து சீவி நுங்கு எடுத்து தருவான். முந்திரி தோப்பிலிருந்து மடியில் கட்டி கொண்டு வரும் முந்திரி கொட்டைகளை தீ மூட்டி சுட்டு தருவான். அவனுக்கு காட்டில் இருக்கும் பறவைகள், பூச்சிகள், செடி கொடி, புல், பூண்டு எல்லாமே பரிச்சயம். அவற்றின் பெயர், குணம், அவை சம்பந்தப்பட்ட விளையாட்டு எல்லாவற்றிலும் அவன் ஒரு நிபுணன். ஒரு தடவை அவன் ஒரு மரப்பொந்தில் கை நுழைத்து ஒரு கிளி குஞ்சை பிடித்தான். சங்கரன் அந்த கிளியை கையில் வாங்கி தடவி பார்த்திருக்கிறான். அதற்கு பாலும் பழமும் ஊட்டியிருக்கிறான். ஆனாலும் ஒரு நாள் ஆதி அதை வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கைதட்டி குதூகலித்தான். கிளியை பிரிகிற வருத்தம் இருந்தபோதிலும் அந்த கிளியின் சுதந்திரத்தை மகிழ்ச்சியோடு இருவரும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு கிராமத்தின் நதிப்புறத்தில் அந்த இரண்டு குழந்தைகளும் தம் நடுவே காலகாலமாய் கிழிக்கப்பட்டிருக்கும் கோடுகளை தாண்டாமலேயே ஒரு நதியின் இரண்டு கரைகளிலும் விலகி உறவு கொண்டு நிற்கும் அக்ரஹாரத்தையும் சேரியையும் போல் விலகி நின்றே விளையாடினர். ஆதிக்கு சங்கரனிடம் கதை கேட்பதென்றால் உலகமே மறந்து போகும். ஆனாலும் இடையிடையே அவன் சங்கரனை கேலி செய்து கேள்விகளும் கேட்பான். ஒருநாள் சங்கரன் அவனிடம் சொன்னான், அந்த கிளி அன்னைக்கு பறந்தது போல் மனுஷனும் சுதந்திரமாய் சிறகடிச்சுண்டு பறந்துட முடியும். நான் யாரிடமும் சொல்லாத ரகசியத்தை உன்னிடம் சொல்லுகிறேன். நான் எல்லாரையும் போல் இந்த அக்ரஹாரத்திலேயே சம்சார கூட்டிலே அடைபட்டு வாசம் பண்ண போறதில்லை. நான் சந்நியாசம் வாங்கி கொண்டு தேச சஞ்சாரம் போய்விடுவேன். அதுதான் என் மனசுக்கு பிடிக்கிறது. என்னமோ பெரிய ரகசியம் சொல்ல போறேன்னு நினைச்சேன் சாமி என்று ஆதி சிரித்தான். அடே ஆதி, இதை நான் என் தாயாரிடம் கூட சொன்னதில்லை. எத்தனையோ தடவை சொல்ல நினைத்தும் எனக்கு சொல்ல முடிந்ததில்லை. ஏன்னா ஒருவேளை அம்மா அழலாம்,
உனக்கு ஆதிசங்கரர் கதை தெரியுமோ? சொல்லு சாமி, சொல்லு என்று கதை கேட்கும் சுவாரஸ்யத்துடன் தோளில் சாய்ந்திருந்த தொரட்டியை தரையில் கிடத்தி போட்டுவிட்டு சம்மணங்கூட்டி உட்கார்ந்து கொண்டான் ஆதி. அம்மா சங்கரனுக்கு 5 வயது இருக்கும்போது எப்படி அந்த கதையை சொன்னாளோ அப்படியே இவனுக்கு அந்த கதையை சொன்னான் சங்கரன்.